நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கலங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டம் போடி நந்தவன தெருவை தான் ஜெயராஜ் இவரது மனைவிதான் வளர்மதி இவருக்கு கேரளாவில் பதினைந்து ஏக்கர் ஏலத்தோட்டம் ஒன்று உள்ளது இவரிடம் கார் டிரைவராக கேரளா மாநிலம் சேர்ந்தவர் தான் ராஜா வயது முப்பத்தி ஒன் என்பவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார் மூன்று வருடங்களாகவே கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வளர்மதிக்கும் கார் டிரைவரான ராஜாவுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு வளர்மதியை ராஜா கத்தியை காட்டி மிரட்டி கொலை செய்ய முயன்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் சமாதானமாக போவோம் என்று கூறி ராஜாவை வளர்மதி போடிக்கு வரவழைத்துள்ளார் வீட்டிற்கு வந்த ராஜாவை மிளகா பொடியை முகத்தில் தூவி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் வளர்மதியையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே ராஜாவை கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த வளர்மதி அக்கம்பக்தாரிடம் தான் கொலை செய்து விட்டதாகவும் காவல்துறையினரை வரவழைக்க வேண்டும் எனவும் கூறும் காட்சிகள் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் பதிவாகியும் உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க